துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன் அத்தியாயம் இருபத்தி ஏழு பெரிய வாழ் ஆசிர்வாதம் இதோடு உங்களுக்கு லட்சம் தரம் சொல்லிவிட்டேன் என்று வேம்பு அதட்டினாள் தன் மேஜையின் முன்னால் உட்கார்ந்து அன்று அவனுக்கு வந்திருந்த ஒரு கடிதத்தை படித்து படித்து ரசித்துக் கொண்டிருந்த சாம்பு என்னத்தை சொல்லிவிட்டே என்று கேட்டான் அஸ்தமனமாயிட்டா வீட்டுக்கு திரும்பி தான் வெளியில போன புருஷன் வந்து சேருகிற வரைக்கும் திக் திக்குன்னு இருக்கு என்றாள் அவள் நாளையிலிருந்து உன் சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வா என்றான் சாம்பு அவளை பார்த்து கண் நாளைக்கு நாளைக்கென்ன லக்னம் பார்த்து வச்சிருக்காம் அதெல்லாம் உனக்கு பின்னால தெரியும் நாளைக்கு காலம் வரவே தெரியும் நான் என்னமா வரேன்னு பாருப்போ அழகுதான் என்று வேம்பு மோவாய் கட்டையை தோளில் இடித்து காட்டிவிட்டு உள்ளே போனாள் சாம்பு மறுபடி அந்த கடிதத்தை எடுத்து படித்தான் மிஸ்டர் சாம்பு அவர்களுக்கு கீழ்கண்ட அன்பர்கள் நமஸ்காரம் செய்து வணக்கமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் தாங்கள் வியாபார சாமர்த்தியத்தினால் செய்திருக்கும் சேவைகள் இவ்வளவு அவ்வளவு அல்ல அவைகளை இந்த நகரம் நன்கு அறியும் எந்த சேவைக்கும் தாங்கள் பிரதிபலன் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் நகரவாசிகள் தங்கள் பாராட்டுதலை அளிக்க வேண்டும் இது அவர்கள் கடமையாகும் இதை முன்னிட்டு தங்களை கௌரவித்து ஒரு பட்டமும் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இது சம்பந்தமாக பூர்வாங்கமான காரியங்களை வெகு ரகசியமாக நடத்தி அளிப்பையும் திடீரென அறிவித்து ஒரு வைபவத்தை கொண்டாட வேண்டுமென்பது எங்கள் அபிப்பிராயம் தாங்கள் இரவு எட்டரை மணிக்கு நொங்கம்பாக்கம் ஹைரோட்டில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் நம்பர் பங்களாவுக்கு வந்து எங்களை சந்திக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் நாம் ஒரு முடிவுக்கு வரும் வரை விஷயம் மிகவும் ரகசியமாக இருப்பது உசிதம் என்று நாங்கள் மீண்டும் சொல்ல வேண்டியதில்லை இந்த கடிதத்தின் அடியில் சுமார் பத்து கையொப்பங்கள் இருந்தன சாம்பு தனது மூக்கை தடவி விட்டு கொண்டான் அவனுக்கு ஆட்சேபனை இல்லை இது விஷயத்தை கோபாலனுக்கும் சொல்வதில்லை வேம்புவுக்கு கூட சொல்வதில்லை இரண்டு பேரும் அப்புறம் ஆச்சரியப்படட்டுமே கோபாலன் என்ன சொல்லப்போகிறார் போகிறார் மிஸ்டர் சாம்பு நீர் அழுத்தமான பேர் வழியோய் எனக்கு கூட சொல்லாமல் இருக்கிறீரே என்பார் அதற்கும் பதில் சொல்லிவிட்டால் போகிறது நேர் அப்போ மும்மரமாக ஹைதராபாத் கூட்டத்து ஆசாமிகளை பிடிக்க முயன்று கொண்டிருந்தீர் அந்த சமயத்தில் போய் அற்ப விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று இருந்தேன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்ன கோபாலன் வேண்டியிருக்கு மூன்றாம் மனிதர்களுக்கு தோன்றியது கூட தோன்றவில்லையே அவருக்கு இந்த பட்டமளிப்பு ஏற்பாடு செய்ய வேண்டியது யார் கோபாலன் அல்லவா அவருக்கு தான் எத்தனை உபகாரமாக இருந்திருக்கிறோம் என்று சாம்புவின் சிந்தனைகள் சென்றன எங்கே போரே என்று கேட்டாள் வேம்பு பீடை போகிறபோது எங்கே போறேங்கிறது போகிற காரியம் உருப்புட்டாப்ளாதா என்றான் சாம்பு ஆமாம் பிரமாத காரியம் வேற வச்சிருக்கு எவனாவது வந்து கேட்டான்னா என்னத்தை சொல்லி அழறது என்கிறதுக்காக கேட்டேன் சாம்பு யோசித்தான் கோபாலன் கூட பின்பற்றாதபடி தொலைவாக ஏதாவது ஒரு இடத்தை சொல்ல வேண்டுமே ஆ உம் குரோம்பேட்டை வரைக்கும் போறேன்னு சொல்லி அழு என்றான் நுங்கம்பாக்கம் சாம்புவுக்கு புதிதல்ல எத்தனையோ தடவை அந்த பக்கத்தில் அவன் வாக்கிங் போயிருக்கிறான் எழும்பூர் ஸ்டேஷனிலிருந்து மெல்ல நடந்து சென்றால் அரை மணியில் போய் சேரலாம் ஆனால் நுங்கம்பாக்கம் என்ற நினைவு வந்ததும் அங்கே ஒரு திருப்பத்தில் இருந்த பங்களாவும் ஒரு சிறு பையனின் விளையாட்டும் அவனுக்கு தொடர்ந்து ஞாபகத்துக்கு வந்தன என்றைக்குமே சின்ன பையன்களுக்கும் அவனுக்கும் ஒத்துக்கொள்கிறதில்லை அவர்கள் அவனிடம் என்ன வேடிக்கையை கண்டார்களோ தெருவில் அவன் கிளம்பினால் அவனை பின்தொடர ஆரம்பித்து விடுவார்கள் சிலர் அவன் மூக்கை வெறித்து பார்ப்பது போல் அவனுக்கு தோன்றும் அதேபோல் நுங்கம்பாக்கத்திலும் சாம்பு ரஸ்தாவோடு செல்லும்போது இந்த பங்களாவிலிருந்து ஒரு சின்ன பயல் கிளம்பி அவனை துரத்தி கொண்டு வருவான் ஆறு அல்லது ஏழு வயதுதான் அவனுக்கு இருக்கும் பார்வை பணக்கார வீட்டு பிள்ளை போல் தோன்றும் முகத்தில் குறும்பும் போக்கிரித்தனமும் சொட்டும் சாம்பு அவனை கவனிக்காதது போல் பாசாங்கு செய்திருக்கிறான் ஆனால் அவன் விடுகிறவனாக இல்லை அந்த பங்களாவின் பக்கம் போகும்போது சாம்பு நடையை தன்னையும் அறியாமல் துரிதப்படுத்துவான் பங்களாவை நெருங்கினால் ஓட்டமே எடுப்பான் ஆனால் அன்று சாம்பு போக வேண்டியிருந்தது இருட்டுக்கு மேல்தான் ஆகவே சின்ன பையன் அநேகமாக வாசலில் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் இவனை பார்க்க முடியாது என்ற தைரியத்தில்தான் சாம்பு சுமார் எட்டு மணிக்கு அந்த பக்கம் அச்சமின்றி மெதுவாக நடந்தான் பங்களா வாசலில் அப்போது யாருமே இல்லை உள் வராந்தாவிலும் மங்கலான வெளிச்சமே எரிந்து கொண்டிருந்தது திடமான மனத்துடன் சாம்பு அதை கடந்து சென்றான் மேலும் நான்கு கஜம் சென்ற அப்பாடா என்று ஒரு பெருமூச்சு விட்டான் இதுவரை ஒரு நாளாவது பையன் உபதிரவம் இல்லாமல் அந்த பக்கம் தாண்டியதில்லை அவன் பெருமூச்சு விட்ட மூன்றாவது நிமிஷமே அவசரப்பட்டு விட்டோம் என்று உணர்ந்தான் ஏய் ஏய் என்று பின்னால் ஒரு குரல் கேட்டது அடுத்த நிமிஷம் அந்த சின்னப்பயல் சாம்புவை துரத்தத் தொடங்கினான் சாம்பு ஓடினான் வேறு இல்லை சுமார் நூறு கஜம் ஓடிய பிறகு திரும்பி பார்த்தான் பையன் பின்தொடரவில்லை ஓட்டத்தை நிறுத்தி கொஞ்ச தூரம் மெல்ல நடந்து கொண்டிருக்கையில் ஏய் ஏய் என்று மறுபடி சத்தமும் சிறு காலடிகள் பின்தொடரும் ஓசையும் வந்தன அட பாவி என்று சாம்பு ஓடினான் ஹைரோடு வந்த பிறகுதான் நின்றான் ஓடி பழக்கமில்லையாகையால் சாம்புவுக்கு மார்பு படப்படத்தது மேல் மூச்சு வாங்கிட்டு அவன் போக வேண்டிய பங்களாவாசலும் அப்போது வந்துவிட்டது நேரே உள்ளே போனால் அவனுக்கு மூச்சு வாங்குவதற்கு காரணம் சொல்ல வேண்டியிருக்கும் என்று தோன்றவே வெளியில் சிறிது தயங்கி நின்றான் சாம்பு ஆஸ்வாசப்படுத்தி கொண்டிருக்கும் போதே மீண்டும் ஏய் ஏய் என்று குரல் கேட்டு திடுக்கிட்டான் நாசமாக போக இங்கேயுமா வந்துவிட்டான் அவன் அந்த பையனின் மென்னியை தெருகினால்தான் என்ன என்று கோபம் வந்தது சாம்புவுக்கு அட போக்கிரி பயலே இப்போ ஓடி போகிறாயா என்ன என்று அதட்டினான் ஆனால் அவன் பயப்படுகிறவனாக தோன்றவில்லை கிட்ட வந்து ஏய் ஏய் என்றான் இது ஏதடா தர்ம சங்கடம் கௌரவமாக ஒரு இடத்துக்கு காதும் காதும் வைத்தாற்போல் வந்துவிட்டு என்றால் இவன் எங்கிருந்து வந்தான் வால் மாதிரி இப்போது என்ன செய்யலாம் என்று சாம்பு யோசித்தபோது வாசலில் ஒரு மோட்டார் வந்து நின்றது ஒரு முடிவுக்கு வர சாம்புவுக்கு அரை நிமிஷமே தான் இருந்தது மூளையில் செழிப்பாக வளர்ந்திருந்த குரோட்டன்ஸ்களுக்கு மறைவில் சட்டென்று அந்த பையனை தள்ளி ஏலே பயலே இங்கே வாயை திறந்தாயோ உன் மண்டை இரண்டாக போய்விடும் இங்கெல்லாம் நிறைய பூச்சாண்டிகள் இருக்கா நான் திரும்பி போகிற மட்டும் அங்கேயே இரு ம் என்று ஒரு அதட்டல் போட்டுவிட்டு மறுபடி வந்த வழியில் நின்றான் சாம்புவின் காரியத்தை சிறிதும் எதிர்பாராத பையன் முதலில் திடிக்கிட்டான் பிறகு பயந்தே போனான் ஏதாவது சொல்லலாம் என்று அவன் முயன்று கொண்டிருக்கும் போதே மோட்டாரில் இறங்கினவர்கள் மூன்று பேர் அவசர அவசரமாக உள்ளே வந்தார்கள் வழியில் சாம்புவை பார்த்ததும் ஓஹோ அதற்குள் வந்துவிட்டீர்களா மிஸ்டர் சாம்பு என்றான் அவர்களில் ஒருவன் மோட்டார் சத்தத்தை கேட்டு பங்களா கதவை திறந்து கொண்டு ஓர் முரட்டு பேர் வழியும் வெளியில் வந்தான் சாம்பு வந்திருக்கிறார் கவனித்து இவருக்கு பட்டத்தை கொடு என்றான் முதலில் பேசினவன் கேலியாக முரட்டு ஆசாமி சாம்புவின் கைகளை பின்புறமாக பிணைத்தான் ஏதோ பேச முயன்ற சாம்புவின் வாயில் ஒரு துணிப்பந்தை மற்றொருவன் அடைத்தான் அப்புறம் நடந்ததெல்லாம் சாம்புவுக்கு ஒரு கனவு போல்தான் தோன்றியது மோட்டாருக்கு அவனை அவர்கள் நடத்தி சென்றபோது ஓர் இயந்திரம் போல் நடந்து சென்றான் இவர்கள் யார் எதற்காக நம்மை கட்டிக்கொண்டு போக வேண்டும் பட்டம் கொடுக்கப் போவதாக சொன்னது புரளியா நம்மை பிடித்துக் கொள்வதற்கு செய்த சூழ்ச்சியா இப்படியெல்லாம் சாம்புவின் மனம் கலங்கியது மோட்டார் புறப்பட்டது சாம்பு அன்று மாலையில் தனக்கு வந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்த அதே சமயத்தில் இன்ஸ்பெக்டர் கோபாலன் வேறொரு கடிதத்தை வைத்துக்கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் ஹைதராபாதிலிருந்து சில போக்கிரிகள் கொண்ட ஒரு கோஷ்டியார் பட்டணத்துக்கு வந்து பலவித பேத்து மாத்துக்கள் செய்து வந்திருக்கிறார்கள் வைர வியாபாரிகள் போல் நடித்து ஒரு தனவந்தர் வீட்டில் இருந்த நகை பெட்டியையே கொண்டு போய்விட்டார்கள் ஓரிடத்தில் கம்பெனி சிப்பந்திகள் போல் நுழைந்து இரும்பு பெட்டியையே காலி செய்துவிட்டார்கள் இது மட்டுமல்ல பணக்கார வீட்டுக் குழந்தைகளை தூக்கி வைத்துக் கொண்டு பெரிய கட்டணம் கொடுத்தால் ஒழிய திரும்ப கொடுக்க முடியாதென்று மிரட்டி கொள்ளை அடிப்பதும் இவர்கள் தொழில் என்று தெரிய வந்தது இந்த கோஷ்டி எங்கே கூடுகிறது எப்போது கூடுகிறது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் ஒரு சமயம் கூடின இடத்தில் மறு சமயம் கூடுவதில்லை என்று கோபாலன் கையில் இருந்த கடிதத்தில் ரகசிய போலீஸ்காரர் ஒருவர் அரசல் புரசலாக காதில் பட்ட செய்தியை தெரிவித்திருந்தார் இரவு எட்டரை மணிக்கு நுங்கம்பாக்கத்தில் ருத்ரா என்ற பங்களாவில் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு போவதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த கோஷ்டியார் ருத்ராவில் இருப்பது யார் என்று கோபாலன் விசாரித்தார் நெல்லிக்கோடு ஜமீன்தார் அந்த பங்களாவில் ஆறு மாதமாக குடி வந்திருக்கிறார் என்று பதில் கிடைத்தது அப்போது சரியாக ஏழரை மணி கோபாலன் மூன்று கான்ஸ்டபிள்களுடன் கிளம்பினார் வழியில் சாம்புவின் வீட்டில் விசாரித்து அவன் இருந்தால் பார்க்கலாம் என்று அவன் வீட்டு பக்கமாக சென்றார் வாசலில் நின்று கொண்டிருந்த வேம்பு ஒரு தூணை பார்த்து அவர் அரை மணி முந்தையே வெளியில போயாச்சே என்றாள் கோபாலன் அந்த தூணையை விரித்து எங்கே போகிறதாக சொன்னாரோ என்று கேட்டார் எங்கேயோ குரோம்பேட்டை என்றார் என்று மேற்படி தூணுக்கே வேம்பு பதில் சொல்லிவிட்டு தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு உள்ளே சென்றாள் கோபாலன் அடுத்தபடி ருத்ரா வாசலில் வந்து இறங்கினார் அவர் வந்த சமயம் அங்கே அமளி துமிழிப்பட்டு கொண்டிருந்தது நெல்லிக்கோடு ஜமீன்தார் எங்கேயோ போயிருந்தார் வாசலில் விளையாடி கொண்டிருந்த அவர் சின்ன பிள்ளையை காணும் வேலைக்காரன் அந்த பையனை வாசலில் விட்டுவிட்டு புழக்கடை பக்கம் வேஷ்டிகள் உலர்த்த போயிருக்கிறான் திரும்பி வந்தபோது வாசலில் ஒரு மோட்டார் கிளம்பிக் கொண்டிருந்ததான் அதில் தடியர்களாக மூன்று பேர் இருந்தார்களாம் அதற்கு பின் குழந்தையை வீட்டில் காணுமாம் பையனின் தாயார் கண்ணீரும் கம்பலையுமாக இருந்தாள் என் கண்ணனை எப்படியாவது கொண்டு வாருங்கள் பதினாயிரம் கொடுக்கிறேன் ஜெகதாம்பிகை திரிபுரசுந்தரி சுந்தரி உனக்கு என் வைர அட்டிக்கையை சாத்துகிறேனடி என் நெஞ்சை குளிரவை சுப்பிரமணியம் உனக்கு லட்சார்ச்சனை செய்கிறேன் என்று கதறிக்கொண்டிருந்தாள் அந்த அம்மாள் அங்கே தாமதிப்பதில் உபயோகமில்லை என்று கோபாலன் உடனே கிளம்பினார் ஒரு கால் சாம்பு இதில் வேலை செய்கிறாரோ குரோம்பேட்டையில் இந்த சமயம் அவருக்கு வேறு என்ன வேலை இருக்க முடியும் விடுகாரை குரோம்பேட்டைக்கு என்று உத்தரவு கொடுத்தார் கோபாலன் மோட்டார் கிளம்பிற்று ரஸ்தா ஜனசஞ்சாரமற்று அரை வெளிச்சத்தில் பயங்கரமாக தோன்றியது இரண்டு ஃபர்லாங் சென்ற பின் ஒருவன் எதிரில் வந்தான் வண்டியை நிறுத்தி இங்கே ஏதாவது கார் போயிற்றா சற்று முன்பு என்று விசாரித்தார் கோபாலன் இப்போதுதான் அந்த பங்களா வாசலில் நின்றுவிட்டு ஒரு வண்டி கிளம்பிற்று என்றான் அவன் கோபாலன் அந்த பங்களாவுக்கு சென்றபோது சின்ன பையன் ஒருவன் கிராட்டன்ஸுக்கு பக்கத்தில் திரு திருவென்று மொழித்துக் நிற்பதைக் கண்டார் பூச்சாண்டி வந்து மாமாவை பிடிச்சென்றுட்டான் என்று அவன் விக்கினான் ஒரு கான்ஸ்டபிளிடம் அந்த பையனை ஜமீன்தார் வீட்டில் கொண்டு காண்பிக்கும்படி சொல்லிவிட்டு வண்டி மேலே போகட்டும் சாம்புவுக்கு ஏதாவது ஆபத்து வராமல் பார்க்க வேண்டும் என்று துரிதப்படுத்தினார் கோபாலன் அவர் மனம் துரிதமாக வேலை செய்தது மோட்டார் காற்றாக பறந்தது பதினைந்து நிமிஷங்களுக்கு பிறகு முன்னால் போகும் வண்டியின் பின் விளக்கு வெகு தொலைவில் தென்பட்டது போலீஸ் மோட்டாரை ஓட்டிய டிரைவர் அனுபவஸ்தன் இப்படி போனால் எதிரிகள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குறுக்கு வழியில் சடேர் என்று காரை திருப்பினான் ஆரை மணி நேரம் வண்டி அறுபது மைல் வேகத்தில் ஓடிற்று கடைசியில் குறுக்கு பாதை மெயின் ரஸ்தாவில் வந்து சேர்ந்து கொண்டதும் டிரைவர் வண்டியை நிறுத்தி இன்னும் அவர்கள் இதைத் தாண்டி போயிருக்க முடியாது சார் ஐந்து நிமிஷத்தில் காரை எதிர்பார்க்கலாம் என்றான் எப்படியோ ஆபத்தை எதிர்பார்த்து அந்த மோட்டார் ஓட்டியும் அதிவேகமாக வந்திருக்க வேண்டும் ஏனெனில் அவன் சொல்லி வாய் மூடும் முன்பே தொலைவில் மோட்டார் வரும் சப்தம் கேட்டது ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் அது நெருங்கிவிட்டது நிறுத்து நிறுத்து என்று குறுக்கே பாய்ந்தார் கோபாலன் அவர்கள் ஏன் நிறுத்துகிறார்கள் அன்று கோபாலன் அந்த மோட்டாரில் அகப்படாமல் தப்பியதே பெரிய ஆச்சரியம்தான் அவர் கையிலிருந்த ரிவால்வரிலிருந்து உடனே டுமீல் என்ற சப்தம் கேட்டது மோட்டார் டயர் துளைக்கப்பட்டு அதிலிருந்து காற்று புஸ் சென்று வெளியேற வண்டி அதிர்ச்சி தாங்காமல் வரப்பில் இறங்கி ஒரு குட்டிக் அடித்துவிட்டு நின்றது சாம்பு கண்ணை விழித்தபோது அவன் வீட்டில் படுக்கையில் கிடந்தான் பக்கத்தில் வேம்பு இருந்தாள் பின்னால் தெரியும் என்றீர்களே இதைத்தானா என்று கேட்டாள் அவள் சாம்பு கை காலை நீட்டி பார்த்தான் எல்லாம் முழுசாகவே இருந்தன நாளைக்கு காலம் பெற எப்படி வரேன்னு பாரு என்றீர்களே இந்த அழகைத்தானா என்றாள் வேம்பு மீண்டும் பல்லை கடித்து சாம்பு தலையைத் தூக்கினான் வேம்பு அதை அழுத்தி பேசாமல் தானே கிடவுங்கோ யாரோ வரா என்றாள் சாம்பு கண்ணை மூடிக்கொண்டான் வந்தவர்கள் கோபாலனும் ஒரு புதிய தம்பதியும் அவர்கள் அந்த சின்ன பையனின் பெற்றோர்கள் என்று அவன் ஊகித்தான் ஐயோ அந்த குழந்தையை பயமுறுத்தி இருட்டில் செடி மறைவில் தள்ளினேனே என்ன ஆகியிருக்குமோ என்று எண்ணி சாம்பு நடுங்கினான் கோபாலன் கேட்டார் எப்படி இருக்கிறது சாம்பு விழித்து கொண்டாரா பேசினாரா இப்படியேதான் இருக்கிறார் என்று பதில் அளித்தாள் வேம்பு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தெய்வாதீனமாக தப்பினாரம்மா மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல அடி இவருக்கு வெறும் ஷாக் தான் மூர்ச்சையாகி இருக்கிறார் என்ன இருந்தாலும் பெரிய போக்கிரிகளோடு சண்டை போட இவர் தனியாக போகக்கூடாது கோபாலனுடன் வந்தவர்கள் நெல்லிக்கோடு ஜமீன்தாரும் அவர் மனைவியும்தான் இவர் வந்த சந்தர்ப்பத்தில் போனாரே என்றார் ஜமீன்தார் அந்த திருடர்கள் கையில் சிக்காமல் எங்கள் பையனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு போய் மூச்சுவிடக்கூடாதென்று செடி மறைவில் அவனை இவர் ஒழித்திருக்கிறார் பாருங்களேன் இவர் அப்படி செய்திராவிட்டால் கட்டாயம் அவனை நேற்று அவர்கள் கொண்டே போயிருப்பார்கள் ஆமாம்னா குழந்தை கூட சொல்றானே நம்ம குழந்தையோட இவருக்கு ரொம்ப நாளாகவே சிநேகமாம் அவர்கள் எதிரில் இவன் பேசி இருக்கிற இடத்தை வெளிப்படுத்திக்க கூடாதுன்னு ஒழிச்சு வச்சு பேசாதே பூச்சாண்டி வருவான் என்று அதட்டினாராம் என்றாள் அம்மா கோபாலன் விவரித்தார் எல்லாம் தான் திருட்டு பசங்கள் ஒப்பு கொண்டு விட்டார்களே நேற்று இந்த கோஷ்டியார் மூன்று வேலைகளை செய்திருந்தார்களாம் முதலில் டவுனில் ஒரு திருட்டு வழியில் உங்கள் குழந்தையை தூக்கி கொண்டு போவது மூன்றாவது சாம்புவையும் குரோம்பேட்டைக்கு கொண்டு போய் விடுவது இவ்வளவும் சாம்புவுக்கு தெரிந்திருக்கிறது பையனை இவர்கள் கையில் விடாமல் தப்ப வைக்க வேண்டியதுதான் முக்கியம் என்று சாம்பு இப்படி செய்திருக்கிறார் தாமும் அசடு மாதிரி பாசாங்கு செய்து கொண்டு இவர்களுடன் போயிருக்கிறார் மேற்கொண்டு என்ன பிளான் வைத்திருந்தாரோ டவுனில் ஒரு நகைக்கடையில் திருடி கொண்டு வந்த பண்டங்களுடன் ரொம்ப நாளாக டிமிக்கி கொடுத்து கொண்டு வந்த ஆசாமிகள் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார்கள் எப்படியோ நம்ம குழந்தையை காப்பாத்தினவர் இவர் என்றார் ஜமீன்தார் அம்மா இவ்வளவு பெரிய உபகாரத்துக்கு உனக்கு நல்ல பிள்ளை குழந்தையாகப் பிறக்கணும் இப்போ ஸ்நானம் பண்ணிண்டிருக்கியோ என்று வேம்புவை பறிவுடன் கேட்டாள் அம்மாள் இல்லை ஏழு மாசமாச்சு என்று வெட்கம் தோன்ற சொல்லிவிட்டு வேம்பு தலையை குனிந்து கொண்டாள் அவர்கள் போன பிறகு சாம்பு எழுந்து உட்கார்ந்து மிரள மிரள விழித்தான் இனிமையாவது அஸ்தமிச்சவுடனே வீட்டுக்கு திரும்புகிறேளா என்று அதட்டினாள் வேம்பு ஆகட்டும் அடையாளமாக சாம்பு பலமாக தலையை யாட்டினான் அவன் தலையில் கூட ஒன்றும் அடிபடவில்லை என்பதை வேம்பு கண்டுகொண்டாள் சரியாக மூன்று மாதத்துக்கு பிறகு டவுன் ஹாலில் ஒரு முதல் தரமான டீ பார்ட்டி நடந்தது அழகான தோரணங்கள் கட்டியிருந்தன வெளியில் ஏகப்பட்ட மோட்டார்கள் வந்து நின்றன என்ன விசேஷம் என்று விசாரித்த ஒருவரிடம் பாரான் என்ற போலீஸ்காரன் இன்றைக்கு மிஸ்டர் சாம்புவுக்கு பட்டம் கொடுக்குறாங்க பெரிய துரை வந்திருக்காரு பிரசங்கம் எல்லாம் நடக்குது என்று பதில் சொன்னான் உள்ளே நாற்காலியில் பிரம்மாண்டமான பூமாலையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு சாம்பு உட்கார்ந்திருந்தான் ஒரு புறம் ஆனந்தமே அவதாரமாக கோபாலன் உட்கார்ந்து பிரசங்கத்தை ரசித்து கொண்டிருந்தார் கமிஷனர் துரை பேசிக் கொண்டிருந்தார் மிஸ்டர் சாம்பு இருக்கிறார் அல்லவா இவரை பார்த்தால் யாரும் இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தவர் என்று சொல்ல முடியுமா பார்த்தால் பரமசாதுதான் பாய்ந்தால் புலிதான் நமக்கெல்லாம் இவர் செய்திருக்கும் சேவை என்றும் மறக்க முடியாது இவருக்கு ஒரு பட்டமல்ல பதினாயிரம் பட்டங்கள் கொடுக்க வேண்டும் தற்போது நான் இந்த நகரவாசிகளின் சார்பாக முதலாக கம்பீர சாகரம் என்ற பட்டத்தை மகிழ்ச்சியுடன் அளிக்கிறேன் என்றார் சபையோர் கரகோஷம் அமோகமாக எழுந்து பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓய்ந்தது அந்த சமயம் ஒரு கான்ஸ்டபிள் தந்தி ஒன்றை கொண்டு வந்து சாம்புவிடம் கொடுத்தான் விசேஷம் என்று கேட்டார் கோபாலன் சாம்பு மூஞ்சியில் அசடு வழிந்தது முகத்தை ஆயிரம் கோணல் செய்து கொண்டு தந்தியை கோபாலனிடம் காண்பித்தான் அடுத்த வினாடி கோபாலன் எழுந்து சொபையோர்கள் இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம் என்று நம் சாம்புவுக்கு பிள்ளை குழந்தை பிறந்திருப்பதாக இதோ தந்தி வந்திருக்கிறது என்றார் மறுபடி எழுந்த கரகோஷம் பதினைந்து நிமிஷமாகியும் ஓயவில்லை தேவன் அவர்களின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி